ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பங்குனி உத்திரம். தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த பெருமை மிகு பங்குனி உத்திரத்தில் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்ற இந்த நாளில் ஹாலாசிய புராணத்திலிருந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போற்றி பதஞ்சலி முனிவர் அருளிய சர்வ மங்களங்களையும் அருளும் ஸ்ரீ சதாசிவ அஷ்டகம் பார்க்கலாம். கூடல் மாநகரம் மதுரையில் சிவபெருமான் செய்த அற்புத லீலைகளை திருவிளையாடல்களை ஹாலாசிய மகாத்மியம் அதாவது ஹாலாசிய புராணம்ன்ற வடமொழி நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹாலாசிய புராணத்தில் உள்ளதுதான் இந்த ஸ்ரீ சதாசிவ அஷ்டகம். இதை இயற்றியவர் பதஞ்சலி முனிவர். ஆதிசேஷனின் அவதாரமே பதஞ்சலி முனிவர். இவரின் தோற்றமானது இடுப்பு வரை மனித உடலாகவும் இடுப்புக்கு கீழே நாகத்தில் உடலாகவும் இருக்கும். தலைக்கு மேலே ஐந்து தலை நாகம் குடை போல இருக்கும். இவர் ஆதிசேஷனின் அம்சம் என்பதால் வாயில் கோரைப்பற்கள் இருக்கும். இவரே நமக்கு யோக கலையினை முறையாக வகுத்து கொடுத்தவர். இவர் இயற்றியதாக சொல்லப்படும் பதஞ்சலி யோக சூத்திரம் என்னும் நூலே யோக கலைக்கு அடிப்படையாக விளங்குகிறது. பதஞ்சலி முனிவர் சிதம்பரம் கோவிலில் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர். இவர் இயற்றிய ஸ்ரீ சதாசிவ அஷ்டகம் சர்வ மங்களங்களையும் தரக்கூடியது. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளால் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு இதனோட பலஸ்ருதி சொல்றது. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். பதஞ்சலி முனிவர் இயற்றிய ஸ்ரீ சதாசிவ அஷ்டகம். ஸ்ரீ சதாசிவ அஷ்டகம் ஸ்ரீ சிவ பஞ்ச சாமர ஸ்தோத்திரம் ச ஸ்ரீ சபாபதி ஸ்தோத்திரம் ச பதஞ்சலிருவாச்ச சுவர்ண பத்மினி தடாந்த திவ்ய கர்மிய வாசினே சுபர்ண வாகன பிரியாய சூரிய கோட்டி தேஜசே அபர்ணயா விஹாரினே பணாதரேந்திரதாரினே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதுங்கபங்கஜ்நுஜாசுதாம்ஷுகண்டமௌளயே பதங்க பங்கஜா சுஹ்ருத்க்ரபீட்டயோனிசக்ஷுஷே புஜங்கராஜமண்டலாய புண்ணியசாலி பந்தவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதுர்முகானனாரவிந்தவேதகீதபூதயே சதுர்புஜானுஜாஷரீரசோபமானமூர்த்தயே சதுர்விதார்த்ததானஷௌண்டதாண்டவஸ்வரூபினே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே ஷரண்நிஷாகர பிரகாஷ மந்தஹாச மஞ்சுள தர பிரவாள பாசமான வக்த்ர மண்டல ஸ்ரீயே கரஸ்புரத் கபால முக்த ரக்த விஷ்ணு பாலினே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சஹஸ்ர புண்டரீக பூஜனைக சூன்ய தர்ஷனாத் சஹஸ்ர நேத்ர கல்பிதார்ச்சனாச்சுதாய பக்தித சஹஸ்ர பானு மண்டல பிரகாஷ சக்ரதாயினே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே ரசாரதாய ரம்ய பத்ர பிருத்ரதாங்க பாணயே ரசாதரேந்திர சாப சிஞ்சினீ கிருதா நிலாஷினே ஸ்வசாரதி கிருதா ஜனுன்ன வேத ரூப வாஜினே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே அதி பிரகல்ப வீர பத்ர சிம்ஹநாத கர்ஜித ஸ்ருதி பிரபீத தக்ஷ யாக போகினாக சத்மனாம் கதி பிரதாய கர்ஜிதா கில பிரபஞ்ச சாட்சினே சதா நம சிவாய தே சதா சிவாய சம்பவே சதா நம சிவாய
शिवाय ते सदाशिवाय शंभवे मृकंडु सूनु रक्षणावदूत दंड पाणये सुगंध मंडल स्फुरत् प्रभाजितामृतांशवे अखंड भोग संपदर्थ लोक भावितात्मने सदा नमः शिवाय ते सदा शिवाय शंभवे सदा नमः शिवाय ते सदा शिवाय शंभवे सदा नमः शिवाय ते सदा शिवाय शंभवे मधुरिपु विधि शक्र मुख्य देवैरपि नियमार्चित पाद पंकजाय कनकगिरिशरासनाय तुभ्यं रजत सभापतये नमः शिवाय हालास्य नाथाय महेश्वराय हालाहलालंकृत कंदराय मीनेक्षणाय पतये शिवाय नमो नमः सुंदर तांडवाय मीनेक्षणाय पतये शिवाय नमो नमः सुंदर तांडवाय मीनेक्षणाय पतये शिवाय नमो नमः सुंदर तांडवाय ईश्वर उवाच त्वया कृतमिदं स्तोत्रं यः पठेद् भक्ति संयुता तस्यायुर्दीर्घमारोग्यं संपदाश्च ददाम्यहम् तस्यायुर्दीर्घमारोग्यं संपदाश्च ददाम्यहम् इति श्रीहालास्य महात्म्ये पतञ्जलिकृतमिदं सदाशिवाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இந்த ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம். இந்த நன்னாளில் யார் ஒருவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மனதில் தியானித்து இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சம்பத்து இவைகளை நான் கொடுக்கிறேன் என்று சிவபெருமானே கூறுகிறார். அதனால இந்த அற்புதமான தினத்துல நாம் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சகல சௌபாகியங்களும் பெறுவோம். நமஸ்காரம்.